வணக்கங்க சார். நான் வந்து நான் பி ஃபார்மசி படிச்சிருக்கிறேன். சரி, நானும் இதுவரையும் எத்தனையோ ஆங்கில மருத்துவர்களை சந்திச்சிருக்கிறேன். சரி, உண்மையில சொல்றேன், இவ்வளோ எளிமையா ஒரு டவுன் எர்த் அப்ரோச்சபிளான ஒரு ஆங்கில மருத்துவரை என்னுடைய இதில் இதுவரையும் சந்திச்சதே இல்லை. அதனால என்னுடைய சிரமத்தாழ்ந்த வணக்கங்கள் முதல்ல உங்களுக்கு. அதாவது என்னன்னா, பெரும்பாலும் ஆங்கிலம் தவறாக நினச்சிக்கூடாது. அவங்க என்ன நினச்சிக்கிறாங்க, அவங்க சமுதாயத்தோட எல்லாரோடையும் இணையாமல் தனியாக ஒரு ஏதோ அவங்க ஒரு மாதிரி ஏதோ சோசியலோட ஒட்டாமல் இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. ஆனால் உங்ககிட்ட நான் பழகினதில் நீங்கள் வந்து வெரி 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 கேஷுவல். அதாவது என்ன சொல்கிறேன்னா, ஒரு பையனுக்கு தோல் மேலே கை போட்டுக்கிற ஒரு நண்பர் போல் அவங்க அப்ரோச் இருக்குது. எனக்கு ரொம்ப 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 ஹாப்பி, மனசு அவ்வளோ திருப்தியாக இருக்குது. நன்றி சார். இப்போ நீங்கள் வந்து உங்களுடைய இன்டர்வியூ நான் வந்து இப்போ ஃபுல்லாக பார்த்துக்கிட்டு வந்தேன். உண்மையிலே ரொம்ப மனசுக்கு மன நிறைவாக இருக்குது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நாம் வந்து எந்த மருத்துவத்துக்கும் எதிராகவோ எதையுமே நம்ம பேசலை. எல்லா மருத்துவமே தேவைக்கு தகுந்த மாதிரி பயன்படுத்திக்கிறோம். சில இடத்துல ஆங்கில மருத்துவம் முக்கியமாக தேவைப்படுது, அங்கே பயன்படுத்துகிறோம். நாள்பட்ட இதுக்கு சித்தாவா எந்த மருத்துவத்தை நம்ம குறை சொல்ல அக்குட்டச்சா எது கூட வச்சுக்கிங்க, அந்தந்த நிலைப்பாட்டுக்கு அதை நீங்கள் பயன்படுத்திக்கிங்கன்னு சொல்கிறோம். இவ்வளோதான் சார் விஷயம். அதனால் எல்லாமே தேவையான ஒன்றுன்னு தான் நம்முடைய பொதுவான பார்வை இருக்குது. அந்த விஷயத்தில் நீங்கள் இவ்வளோ தூரம் ஐயா கருத்தை எடுத்து கொண்டு போகிறது எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சியை தருது. அதுக்கு மேலே பார்த்தீங்களா, உங்களுக்கே தெரியும் நான் வந்து வேஸ்ட்டுன்னு நினச்சேன். என்னுடைய லைஃப்பு நான் வந்து ஒரு வேஸ்ட்டுன்னு நினச்சேன். என்னை வந்து பகவத் ஐயாவுடைய புரிதல் வந்து கிட்டத்தட்ட 10 வருடமாக கேள்வி இதில் எழுத வச்சுருக்கீங்க. சரிங்க. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா, ஒருத்தரை நேரில் பார்த்து பேசுகிற தகுதி எனக்கு கிடையாது. ஆனால் இன்றைக்கி நான் வந்து எனக்கு எதிர்ப்பு 2 லட்சம் பேர் இல்லை 2 கோடி பேர் இருந்தால் கூட எனக்கு எந்த தயக்கமும் கிடையாது. உதாரணத்துக்கு பிரைம் மினிஸ்டர் மோடியே வந்து இங்கே உட்காந்தா கூட ஐயா வாங்க உட்காருங்கன்னு தவிர எனக்கு எந்த விதமான டென்ஷனுமே கிடையாது. ஏன்னா எல்லாமே ஏற்படுற எமோஷன்ஸ் தான், எமோஷன்ஸ் எல்லாமே தோன்றி மறையிறது தாங்கிற புரிதல் வந்துட்டதுனால எனக்கு எந்த எமோஷன்ஸ் எந்த தாட்ஸ் இதை பற்றி அகத்தில் வர்றது பூரா குப்பை தான், அதில் ஒரு வேலையும் இல்லைன்றத ரொம்ப தெல்ல தெளிவாக புரிஞ்சுக்கிட்டேன் சார். அதனால் என்னென்னா, இப்போ நான் எழுதின கேள்வி பதில கூட நானே நீங்கள் உங்கள் குரல் பதிவுகளை கேட்டு ரொம்ப ரசிச்சிருக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, நாம் எழுதுனதுனால நான் ஆச்சரிய பல நாட்கள் ஆச்சரியப்பட்டிருக்கிறேன். என்னென்னா, உங்களுடைய அந்த ஸ்லாங்கு சொல்கிற விதம் அந்த எளிமை வந்து உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்குது. நானே சொன்ன இருப்பேன், நீதான் எழுதுனியாடா, எழுதுன விட அவரு சும்மா அழகா சொல்றாரு அப்படின்னு அவ்வளோ வந்து அந்த இந்த டவுன் எர்த் உங்க ஸ்பீச் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியை கொடுக்குது. தேங்க்யூ. இது வந்து சார், இன்னும் நான் என்ன நினைக்கிறேன், படித்தவங்க மட்டும் இல்லை சார், ஒரு காய்கறி விற்கிறவங்க, ஒரு ஆட்டோ ஓட்டுறவங்க, ஒரு பால் பாக்கெட் போடுறவங்க, எல்லாருமே இந்த புரிதல் புரிஞ்சுக்கணும். ரொம்ப எளிமை தான். இப்போ நீங்களாம் சொல்கிறத வந்து ஒரு பால்கார் கேட்டால் புரியாதான், தாராளமாக புரியும். நான் என்கிட்ட 10 பாத்திரம் தெளிக்கிற அம்மா வந்துட்டு உங்கள் வீடியோ உங்கள் ஆடியோ தான் போட்டு காமிப்பேன். அவர் சொல்லும், அந்த அம்மா வந்தோடனே அந்த அம்மாட்ட இந்த பட்டன் ஃபோன்லாம் கிடையாது, சும்மா சாதா ஃபோன் தான் வச்சுருக்குது, தம்பி அந்த இவர் பேசுவார் அது கொஞ்சம் போட்டு கொடுக்கணும் அப்படின்னு. அதாவது எதுக்கு சொல்ல வரேன்னா, நீங்கள் எவ்வளோ தான் புலமை இருக்கலாம், திறமை இருக்கலாம், அது வேற. அடுத்தவங்களுக்கு ஒரு எதுவுமே படிப்பறிவு இல்லாதவங்களுக்கு நாம் அந்த புரிதலை கொண்டு போய் சேர்த்துற உங்களுடைய அந்த எளிமை, அந்த டவுன் எர்த் மிக மிக சிறப்பு சார். இது ஏன்னா எனக்கு தினம் தினம் ஃபோன் வரும் சார், யார் இவர் இவ்வளோ அற்புதமாக பேசுகிறாங்க அப்படின்னு. இன்னொரு ரிக்வெஸ்ட் நான் உங்கள்கிட்ட வச்சுக்கிறேன், சொல்லுங்கள். நீங்கள் வந்து வெறும் குரல் பதிவாக இருக்கிறத வீடியோ பதிவாக மாற்றணுங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். உங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ரசிகர்கள் பட்டாளமே இருக்கு. அதனால நீங்க என்ன பண்றீங்க, இந்த பதிவை ஒரு வீடியோ பதிவா ஒரு 5 நிமிஷம் 6 நிமிஷம் போட்டீங்கன்னா இன்னும் அடுத்தது என்ன என்ன கேட்டீங்கன்னா, நீங்க ஒரு டாக்டருங்கும் போது காலேஜ் படிக்கிற மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸு
இந்த யங்ஸ்டர்ஸ் எல்லாம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க இந்த சுய இன்பம் அது இது இல்லை இந்த செக்ஸுவல்லாம் அவங்களுக்கு வந்து யாருமே நல்ல எஜுகேஷனை சொல்லித்தரது யாருமே இல்லை சார். நீங்கள் யூடியூப்பை எடுத்து பாருங்கள், நான் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. தவறாக 1000 சித்தரிப்பு இருக்குது, சரியான அணுகுமுறை யாருமே சொல்லித்தரேன் சார். ஒரு பேட் ஹேபிட்டு ஒரு அடிக்ஷன்லேருந்து வெளிப்படுறது வெளியே வர்றதுக்கு யாருமே சரியான அணுகுமுறை சொல்லித்தரல. ஒரே ஒரு வழி பகவத் மிஷன் மட்டும்தான் கையில் இருக்குது. அதில் வந்து நீங்கள் வந்து டாக்டர்ஸ்லாம் வந்ததில் மட்டற்ற மகிழ்ச்சி அடையணும் சார். இப்போ அடுத்து உங்கள்கிட்ட கொஞ்சம் சில கேள்விகள் நான் கேட்கலாம்னு கேட்கலாம்ல சார். நல்லா கேளுங்க, நல்லா கேளுங்க. ரொம்ப சந்தோஷம் சார். சார், நீங்கள் வந்து மருத்துவத்துறையில் ஒரு நிபுணத்துவத்தை பெற்றிருப்பீங்க, அதில் எனக்கு சந்தேகமே இல்லை. ஏன்னா நான் எல்லாமே விசாரிச்சிட்டேன். பாட்டி, அம்மா, பேத்தி, பேத்தியோட மக, கிட்டத்தட்ட 4 பேரும் உங்கள்கிட்டயே வந்து வைத்தியத்துக்கு வந்தாங்கங்கிறத எனக்கு ரொம்ப நிறையா பேரை சந்தித்தேன், அத்தனை பேரும் சொன்னாங்க, அது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா 4 தலைமுறையை பார்க்குறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம், அதை நீங்கள் செய்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம். அதுக்கு மேலே பகுத்தறிவு கொள்கைங்கிறத விட மனித குலத்துக்கு நன்மை செய்யணுங்கிற உங்களுடைய உயர்ந்த உள்ளத்தை நான் ரொம்ப மதிக்கிறேன் சார். தேங்க்யூ. விஷயம் இப்போ என்ன அடுத்தது நான் கேட்குறேன்னா, எந்த தருணத்தில் பகவத் ஐயாவுடைய புரிதல், நீங்கள் ஏதோ ஒரு பிரச்சனையை சந்திச்சிருப்பீங்க இல்லையா, ஏதோ சம் ப்ராப்ளத்தை நீங்கள் இவ்வளோலாம் தெரிஞ்சிருந்தாலும் உங்களுக்குள்ளே ஒரு ஸ்ட்ரகிளிங் இருந்திருக்கும் இல்லையா, அதை பகவத் ஐயாவோட புரிதலை எப்படி உங்களுக்குள்ளே முதன் முறையாக உள்வாங்கிக்கிட்டீங்க, அந்த ப்ராப்ளத்திலிருந்து நீங்கள் எப்படி வெளிவந்தீங்க, உங்கள் பர்சனல் தான் இருந்தாலும் கேட்டால் அது பலருக்கும் உபயோகம் ஆகுங்கிறதுக்காக கேட்டுக்கிறேன், நீங்கள் சொல்லுவீங்கன்னு நம்புகிறேன், சொல்லுங்கள் சார். இல்லை, அதாவது நீங்கள் ரொம்ப சிம்பிளாக கேட்டுட்டீங்க கொஸ்டினை. இது யோசித்து தான் நம்ம சொல்கிற மாதிரியான ஒரு கேள்வி தான் இது உங்களுக்கு. ஏன்னா ஐயாவோட புரிதல் கான்செப்டு நம்ம இது பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம எப்படி இருந்தோம், புரிஞ்சதுக்கு அப்புறமேட்டு வாழ்க்கையில் உங்களுக்கு என்ன விதமான மாறுதல் உங்களுக்கு தெரிஞ்சுதுன்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. உங்கள் கேள்வி நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். அதே போல் இன்னொன்று சொன்னீங்க, இந்த மாதிரி பகுத்தறிவு கருத்தோடு நான் இருந்தேன்னு சொல்லிட்டு. இந்த பகுத்தறிவு கருத்தோடு நான் இருக்கிறப்ப வீட்டில் வந்து சில பிரச்சனையெல்லாம் வருதுன்னு வச்சுக்கிங்களேன். இப்போ வீட்டில் என்ன கணவன் மனைவிக்குள்ளே எவ்வளோ சண்டை சச்சரவுலாம் வரதான் வருது, வரும் போகும் எல்லாம் இருக்கும். அப்போ வந்து அவங்க வந்து ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்கன்னா, பெரியார் இதான் சொல்லி கொடுத்தாரா அவங்களுக்கு அப்படின்னு ரொம்ப சிம்பிளாக சொல்லி விட்டுருவாங்க. நமக்கே கூட என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமேட்டு தான் நமக்கு அது யோசிக்கவே தோணும் நம்ம இது பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு. இருந்தாலும் அந்த ஈகோ இருக்குது பார்த்தீங்களா, நமக்கு வந்து அது உடனடியாக அது வந்து அதை இது பண்ண விடாது, அக்செப்ட் பண்ணிக்க விடாது. அந்த நேரத்தில் ஏதோ ஒன்று சொல்லி இது பண்ணிவிடுவோம். சமயத்தில் ஆண்களுக்கே உள்ள இது வந்து கொஞ்சம் குரலை உயர், இது இயல்பாகவே நம்ம குரல் ஒரு மாதிரி இருக்கும், அது குரல் உயர்ந்து போய் அது இது ஆகிடும். இப்போ ஐயாவோட இது வந்த பிறகு கொஞ்சம் நிதானம் வருது. அவங்க எதனாச்சும் ஒன்று சொல்லும் பொழுது நம்ம அவங்களுக்கு பதில் வந்து கொடுக்குற பொழுது நமக்கு ஒரு நிதானம் வருது. நான் முதல்ல சொன்னேன், எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக மனைவி வந்து இதே ஐயாவோட ஈடுபாட்டில் இருக்கனால அவங்களுக்கு இந்த புரிதல் கான்செப்ட் இருக்கிறதுனால என்ன தான் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா கூட, அந்த என்ன தான் நம்ம புரிஞ்சிட்டோம்னா கூட பார்த்தோம்னாக்க புரிஞ்சதுக்கு அப்புறமேட்டும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி யாருமே சொல்லிட முடியாது. புரிஞ்ச பிறகு அது வாழ்க்கைங்கிறது எப்போவுமே எல்லாத்துக்கும் உள்ளது தானே, இது அவங்களுக்குன்னு உள்ள இது அன்றாட பிரச்சனை இருந்துட்டு தான் இருக்கும். அப்போ அந்த சமயத்தில் வந்து அவங்க எதனாச்சும் ஒன்று கோவப்படுற மாதிரி எதனாச்சும் ஒரு சொல்லும் பொழுது அதுக்கு ரியாக்ட் பண்ணுறதுக்கு, அதாவது இந்த ரெஸ்பான்ஸ் அண்ட் ரியாக்ட், அதை நல்லா அழகாக ஐயாவும் கூட சொல்லுவார். அது ரியாக்டுங்கிறது வந்து உடனே பண்ணிடுது, ரெஸ்பாண்டுங்கிறது வந்து கொஞ்சம் யோசித்து நிதானமாக சொல்கிறதுங்கிறது. அது மாதிரி உடனே முந்தியெல்லாம் டக்கு டக்குன்னு ரியாக்ட் பண்ணுவோம், இப்போ ரியாக்ட் பண்ணும்போதுதான் நம்ம தெரிஞ்சு போயிடுது, ஆஹா இது நம்மளை அறியாமல் இன்னும் வருதுலான்னு சொல்லிட்டு. அவரே சொல்கிறார் இல்லை, உனக்கு வந்து அறியாமல் அன்கான்சியஸ் பார்ட் இது உனக்கு ஒன்று அறியாமல் வருது, ஓகே வந்துருச்சா அப்போ அப்படியே அதோட இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அதோடய அப்படியே அமைதியாக இது பண்ணிவிட்டு சரி சரி அப்படின்னு சொல்லி அவங்களுக்கே கூட ஆச்சரியமாக இருக்கும், ஆனால் அது இந்த மாதிரி இருக்க மாட்டார். அது மாதிரி சேஞ்சஸ் நம்மக்கிட்ட இருக்கிறத வீட்லேயும் வந்து அவங்க இப்போல்லாம் கொஞ்சம் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சுக்கிட்டாங்க. அதனால் வாழ்க்கை நல்லா மிந்தியோடு இன்னும் ஜாலியாக தான் போயிட்டுருக்கு.
அதில் ஒன்றும் இதுவே இல்லை, நல்லா சிறப்பாக போகுது மொத்தத்துக்கு. அதாவது நீங்கள் சொல்கிறதுலேருந்து நான் புரிஞ்சுக்கிட்டது என்னென்னா, பலசு வந்து உங்களுடைய அந்த ஈகோங்கிற தனத்தை வந்து விடுபட முடியாமல் நீங்கள் தவிச்சிருக்கிறீங்க. அதுக்கு எப்படி ஹேண்டில் பண்ணுங்கிற ஒரு இதை தெரியாமல் தவிச்சிருக்கிறீங்க. இப்போ அந்த ஈகோவை எப்படி ட்ராப் பண்ணுங்கிறத நீங்கள் உணர்ந்துட்டீங்க, அப்படி எடுத்துக்கலாமா சார்? எடுத்துக்கலாம். அதை வந்து உண்மைக்குமே வந்து அதை ஈகோன்னு சொல்லி என்கிட்ட ஈகோ போயிடுச்சு அப்படிங்கிறத கூட ஒரு ஈகோவாக வச்சுக்கிட்டு இருக்கோம் நம்ம. அதுதான் இந்த இடத்துல ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. என் ஈகோ போயிடுச்சுன்னு சொல்லிட்டு நான் போய் ஒய்ஃபுட்டை யாரும் சொல்லவே முடியாது. அது அவன் கடைசி வரைக்கும் ஈகோவோட தான் இருக்கான் அவன். இன்றைக்கி வேணால் அந்த பிரச்சனையும் வேணால் ஈகோ போயிருக்கும், அதுக்காக அடுத்தாப்பில் உள்ள பிரச்சனை ஈகோ போயிடுச்சுன்னு சொல்லி சொல்ல முடியாது. ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஈகோ இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அது வந்து அது வெளிப்படுறப்ப வந்து நம்மளையும் அறியாமல் வெளிப்படுறத வந்து நம்ம பெருசாக கண்டுக்க வேண்டியது இல்லை. அதை வந்து நம்ம அப்படியே விட்டா அந்த நேரத்தில் போயிடுது அப்படிங்கிற அது ஒரு சிம்பிள் கான்செப்ட் தான். அது அதை நடைமுறைக்கு வந்து நம்ம அப்பப்போ அது நினைவுக்கு அதுவும் சொல்கிறார். நீ எப்போ பார்த்தாலும் அதை நினச்சிக்கிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை, அதான் சொல்கிறார். உனக்கு எப்போ நினைவுக்கு வருதோ அந்த நேரத்தில் நீ அதை புரிஞ்சுக்கிட்டால் போதும், அந்த நேரத்தில் நீ அமைதியாக இருந்துட்டால் போதும்னு அவர் சொல்கிறாரு. அதே மாதிரி தான் போயிட்டுருக்கு. அதனால் சண்டை சச்சரவுங்கிறது லேச லேசாக அப்பப்போ வரதான் வச்சு, இருந்தாலும் சமாதானத்துக்கு சீக்கிரமாக ஆகிடுது. இதில் முந்தி மாதிரி நாள் கணக்கில் இல்லை மாத கணக்கில் வருஷ கணக்கில்லாம் போகிறதுக்கான சுத்தமாக அந்த வேலையே கிடையாது. இப்போலாம் நீங்கள் சொல்லும் போது தான் சார் எனக்கு புரியுது. நீங்கள் சொல்கிறத நான் எப்படி புரிஞ்சுக்கிட்டேன்னா, பலர் வந்து உணர்ச்சி வயப்பட்ட மனநிலை வந்து கொஞ்சம் நீடிப்பில் இருக்கும். நாம் வந்து கான்சியஸுக்கு வராமல் அந்த எமோஷ்னல் பின்னாடி நம்ம நிற்போம். இப்போ என்ன ஆகுதுன்னா, அன்கான்சியஸாக ஒரு எமோஷ்னல் வருது. எப்போ எனக்கு கான்சியஸாக தெரிஞ்ச உடனே அந்த உணர்ச்சி வசப்பட்ட நிலையிலேருந்து ஒரு நிதானத்தன்மைக்கு நான் நேச்சராக வந்துடுறேன். அது வந்து முதல்ல ஆரம்பத்தில் கொஞ்சம் லேட்டாக இருந்தது கூட, இந்த புரிதலில் பயணிக்க பயணிக்க வெரி ஷூன் வெரி ஷார்ட்லாகவே அந்த அன்கான்சியஸ் பார்ட்லேருந்து சீக்கிரமாக கான்சியஸுக்கு செட்டில் ஆகிடுது. நாம் வந்து நம்ம எமோஷனாக தாட்டையும் நம்ம டீல் பண்ண வேண்டியதில்லை. இந்த இப்போ தான் இதுதான் வந்திருக்குதுங்கிறத நம்ம முதல்ல நிதர்சனமாக உணர்ந்துக்கிறோம். சரி, இந்த சூழ்நிலைக்கு அறிவுபூர்வமாக நாம் என்ன இந்த இடத்துல செய்யணுமோ அதை செய்யணுங்கிறது தான் சார் நீங்கள் சொல்கிறீங்கன்னு நினைக்கிறேன். கரெக்ட் தானே? கரெக்டாக சொல்லிட்டீங்க, நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க. கரெக்ட், தேங்க்யூ. அதுதான் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி கணவன் மனைவி தகராறுங்கிறது கூட நானும் என்னுடைய வைஃப் நீங்கள் இது மாதிரி சொல்லும்போது நானும் என்னுடைய இதை நான் சொல்லிக்க இந்த இடத்துல விரும்புகிறேன். கல்யாணமான புதியதில் எங்கள் மனைவி வந்து அவங்க ஒரு இடத்துல புதிய இடத்துலேருந்து வந்தவங்க, நான் ஒரு ஃபேமிலினா என்னுடைய பேக்ரவுண்டு வேறு அவங்களுடைய பேக்ரவுண்டு வேறு. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒன்றும் இல்லாத உப்பு செப்பு மேட்ரு இல்லாத ஒரு மேட்ருக்கு ஒரு வாரம் பேச மாட்டாங்க. எனக்கு என்னடா இது இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு வாரம் என்னாச்சு. அப்போ நான் வந்து எத்தனையோ தியானம் அமைப்பு அது இதெல்லாம் இருந்துகிட்டு இருந்தேன். அப்புறம் கொஞ்சம் நாள் ஆக ஆக பகவத் ஐயாவுடைய இது வந்த பிறகு ஆக்சுவலாக இப்பயும் நான் சண்டை போடுறேன், சண்டை போடலன்னு சொல்கிறதே இல்லை, சண்டை போடுறேன். கரெக்ட். ஆனால் என்னன்னு கேட்டிங்கன்னா, சண்டை போட்டதை போட்ட மாதிரி மறந்துடுறேன். இப்போ வந்து காத்தால் சண்டை போட்டு ஏதோ ஒரு இதுக்கு ஒரு அது, ஏன்னா நம்ம மிக நெருங்க இடத்துல தான் நம்மளுடைய எல்லா உரிமையும் காமிக்க முடியுங்கனால அது வந்து ஒரு இயல்பாக அந்த மாதிரி ஒரு ஏதோ ஒரு இதுக்கு பொருந்தாத ஒன்றுக்கு ஒரு வேகமாக ஒரு வேர்டு வருது, ஒரு ஏதோ ஒன்று வருது வச்சுக்கி முடியுது. நான் ஆஃபீஸுக்கு போனேன், உண்மையில் அந்த பேசின சரவணன் அந்த வினாடியோடு மறைஞ்சிடறான். ஆஃபீஸுக்கு போயிட்டு அவன் பாட்டு வேலையை பார்த்துட்டு கேஷுவலாக மத்தியானம் வந்துட்டு நான் பாட்டு வந்துட்டு என்ன மத்தியானம் செஞ்சுருக்க சாப்பாடு என்ன ஏதுன்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சிடும். அவங்க வந்து நான் கோபமாகறவங்களுக்கு தெரியுதா தெரியாங்கிறாங்க. எனக்கு அப்புறம் தான் ஓ இன்னும் கோபமாக இருக்கியா, நான் மறந்து அது நான் விட்டது எவ்வளோ நேரம் ஆச்சு, நீ இன்னும் கோபமாக இருக்கியா, இப்படி என்னுடைய செயல்பாடெலாம் பார்த்து அவங்க வந்து ஷேக் ஆகிட்டு ரொம்ப ஷேக் ஆகிட்டாங்க. ஓ இவ்வளோ, அதாவது அந்த சேஞ்சுன்றதை நான் இப்படி தான் நான் உணர்ந்தேன். இதை இன்னொரு இடத்துல இதை நான் வந்து பதிவு பண்ணிக்க விரும்புகிறேன். நான் வந்து பகவத் ஐயாவும் அவங்க துணைவியார் கோமதி அம்மாவையும் வந்து திருவண்ணாமலையில் ஒரு பார்த்தேன். ஓ அப்போ பார்க்கும்போது ஐயாவுக்குலாம் கோபமே வராதா, ஏன்னா நம்ம இது இருக்கும்ல, அவர் எப்போ பார்த்தாலும் ஒரே சாந்த சுரூபியாக இருக்கிறாங்க, இவரு எமோஷனுமே அவர் முகத்தில் காணும், இவருக்கெல்லாம் கோபமே வராது. நமக்கெல்லாம் இப்படி நம்மளும் ஞானின்னு சொல்லிட்டுறோம் புரிஞ்சுக்கிட்டோன்னு சொல்கிறோம், ஆனால் நமக்கெல்லாம் கோபம் வருது. அவர் ரொம்ப கேஷுவலாக ரிலாக்ஸாகவே இருக்கிற மாதிரி இருக்குது, இவங்களுக்கெல்லாம் கோபம் வராதா. நான் அப்புறம் வந்து இவங்க என்ன தான் பண்ணுறாங்க, கணவன் மனைவி உள்ள உண்மையில் வருதா சண்டை வரலையா, இதுதான் என்னுடைய ஒட்டுமொத்த ஆர்வம். கிட்டத்தட்ட ரெண்டு நாள் தங்கியிருந்து இவங்களுக்கு ஏதாவது ஒரு ஃபைட்டாவது ஒரு நாள் கவனிக்கணுங்கிறது தான் என்னுடைய க்யூரியாசிட்டியை பார்த்துக்கிட்டே இருந்தேன். அப்போ வந்து அப்போ அந்த அம்மா வந்து அவங்க பாட்னி ப்ரொஃபஸர்,
ஐயாவோட துணைவியார். அவங்க வந்து அப்போ ஐயாவை வந்து ஏதோ ஒன்று சொல்லிகிட்டு இருக்கும். ஐயா வந்து, எப்பா உன் வேலையை தான்ப்பா பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு கொஞ்சம் ஒரு ஒரு வழக்கமான வேலையிலேருந்து ஒரு அன்கான்சியஸாக ஒரு வேர்ட் சொன்னார். எனக்கு ஓ நமக்கு ஒரு ரைட்டு, ஓ இவருக்கும் வருது அப்படின்றத முதல்ல கிளியர் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் எனக்கு இருந்தாலும் அவர்கிட்டயே இதை கேட்டுட்டோம்னு சொல்லிட்டு, ஐயா இப்போ எனக்கெல்லாம் கோபம் வந்துச்சு அப்படின்னாக்கா நான் வந்து வீட்டுக்காரமாக கடைக்கு போயிட்டு வாட்ஸ்அப் பார்த்து கூப்பிட்றாளா கூப்பிடலையா சாரி யார் கேட்குறதுன்னு அரை நாள் பஞ்சாயத்து ஓடி கடைசியாக யாரோ ஒருத்தர் சாரி போட்டு அந்த மேட்ரை வந்து முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு மன்னிப்பு கேட்டு அவங்க சாரி கேட்டு இப்படிலாம் இருக்குது. ஐயா நீங்கள்லாம் இப்போ நீங்கள் இப்போ கிட்டத்தட்ட அம்மாட்ட பேசுனது கொஞ்சம் குரல் உயர்த்தி பேசுன மாதிரி என் மனசுக்கு தோணுச்சு. நீங்கள் இதுக்கு அவங்ககிட்டலாம் சாரி கேட்க மாட்டேங்களாங்கய்யா அப்படின்னு ஐயாட்டே ஒரு கேள்வி கேட்டேன். அப்படியே பார்த்தாரு, பார்த்தாரு எதெல்லாம் நம்மளை மீறி வருதுலோ அதெல்லாம் அன்கான்சியஸ், அதுக்காக நம்ம வந்து கான்சியஸாக எந்த ரெஸ்பான்ஸுமே எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னாரா. எனக்கு நெத்தி போட்டில் அடித்த மாதிரி அன்னைக்கு தான் புரிஞ்சிச்சு. ஓகே, அதாவது அன்கான்சியஸாக நடக்கிற எந்த நிகழ்வுக்கும் கான்சியஸாக நம்ம பொறுப்படுத்துக்கிறது தான் இவ்வளோ பிரச்சனையும் நம்ம சந்திக்கிறோம். கான்சியஸாக பொறுப்படுத்திக்கிட்டு என்ன செய்யணுமோ அதை செய்யணுமோ தவிர உள்ளுக்குள்ளே யோசிக்கிறது இங்கே ஒன்றும் இல்லைங்கிறத ரொம்ப பட்ட வெட்டம் தீர்த்தன மாதிரி பளிச்சுன்னு எனக்கு அன்றைக்கி புரிஞ்சிச்சு. அதை தான் கிட்டத்தட்ட நீங்கள் உங்கள் குடும்ப லைஃப்லேயும் நீங்கள் உணர்ந்தது அப்படி தான் சொல்கிறீங்க, நான் என்னுடைய லைஃப்பில் உணர்ந்தது அப்படின்னா ஐயாவையும் நான் பார்த்தது இப்படி தான் புரிஞ்சுக்கிட்டேங்க சார். இது கரெக்டாக தானே சார்? இதுதான் இது கரெக்டாக சொல்லியிருக்கீங்க. அதாவது இது சொன்னீங்க, நீங்கள் வந்து இந்த சாரி சொல்லலை அப்படிங்கிற ஒரு வார்த்தையை ஒரு நேரத்தில் விட்டீங்க. பொதுவாக லேடிஸ் வந்து என்ன எதிர்பார்க்குறாங்கனாக்க, நீ ஒரு சாரி கூட சொல்லலையே அப்படிங்கிறத வந்து ஒரு உடம்பு பிடியாக பிடிச்சிக்கிறாங்க. இன்னும் பார்த்தோம்னாக்க நிறையா இது டிவி சீரியல் வருது, சினிமாலாம் வருதுன்னு பார்த்திங்கன்னா அதுலேயும் வந்து இந்த சாரி சொல்கிறத வந்து இன்னும் ஒரு பெரிய முக்கியமான விஷயமாக அதை வந்து வைக்கிறான். அதாவது அதை வந்து அதோடைய தாக்கமும் இன்னும் தெரியல. ஆனால் ஐயா சொன்னதும் ரொம்ப முக்கியம். நீ சாரி எப்போ நீ சொல்கிற அப்படின்னாக்க உனக்கு ஒரு கில்ட்டு ஃபீலிங் வரும் பொழுது தான் நீ வந்து அந்த இடத்துல அந்த சாரியை வந்து நீ சொல்கிற. ரொம்ப புரியுதுங்களா? உனக்கு வந்து அந்த கில்ட்டு ஃபீலிங்கு இல்லை, உனக்கு கில்ட்டு ஃபீலிங்கிறதும் கூட வரது தப்பு இல்லைங்கிற சங்க தப்பு, கில்ட்டு ஃபீலிங்கிறது தப்பு. அது வந்து இயல்பாக உனக்கு தெரியாமல் வந்ததுக்கு நீ என்ன பண்ணுவேங்கிற அந்த புரிதல் இருக்கிறவங்க வந்து போய் இவனு சாரி கேட்க மாட்டான். புரியுதுங்களா? அதுதான் அந்த இடத்துல. ஆனால் சமுதாயத்தில் வந்து நீ வந்து இதை போய் சொன்னின்னு வச்சுக்கங்களேன், யாரும் போய் ஒய்ஃபுக்கிட்ட சாரி கேட்க வேண்டியதில்லை, இல்லை அவன்கிட்ட சாரி கேட்க வேண்டியதுன்னா நம்ம உதைக்க வந்துடுவாங்க. என்னைய பெரிய அறிஞர்னு சொன்னால் அவருன்னு சொன்ன ஒரு சொன்ன அவர் போய் இப்படி சொல்லி கொடுத்துருக்காருச்சு. அதனால் சில சங்கதிகள் வந்து இப்போ என்ன இப்போ சாரின்னு வாய வார்த்தையாக சொல்லிட்டு போகிறதுல இதாக அப்படி தெரிஞ்சு தெரிஞ்சுக்கல ஐயாவோட அந்த செயல்பாடை நான் ஆமாம் ஒரு மாதிரி புரிஞ்சுக்கிட்டேன். அது இல்லை, அதுதான் சொல்ல வரேன். அந்த கில்ட்டுங்கிறதே எடுத்துட்டாரு அவர். அவர் கில்ட்டே கிடையாது, கில்ட்டுங்கிறது கில்ட்டே இல்லையா, கில்ட் வரும்பொழுது தான் உனக்கு வந்து பிரச்சனையை வந்து விசே சர்க்கிளாக போய் நீ டிப்ரெஷனுக்கு போய் ஏன்டா எனக்கு கில்ட்டு வந்துச்சுன்னு சொல்லி டிப்ரெஷனுக்கு போய் உனக்கு தாட் என்னங்கயோ போய் நீ மைண்டு ஒரு மாதிரி குழம்பி போய் ஏதேதோ திங்க் பண்ண ஆரம்பிச்சிருது. அதுதான் அதில் சார் பார்த்து இன்னொரு கேள்வி. ஓ இந்த புரிதலுக்கு முன்னே நீங்கள் ஒரு சிக்கலான சூழ்நிலையை சந்திச்சிருப்பீங்க வாழ்க்கையில், ஏதோ ஒரு சிக்கலான சூழ்நிலை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு சுச்சுவேஷன் நீங்கள் ஹேண்டில் பண்ணியிருப்பீங்க. இப்போ அண்டர்ஸ்டாண்டிங் அப்புறம் சேம் சுச்சுவேஷன் நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்க, அதுக்கும் இப்போக்கும் என்ன வித்தியாசத்தை உணர்றீங்க? மறுபடியும் பர்சனல் கேள்வி தான், ஏன்னா ஒவ்வொருத்தருக்குள்ளே இருக்கிறது பர்சனல் தாங்கிறதுனால நான் உங்கள்கிட்ட இந்த மாதிரி கேள்வியை கேட்குறேன். அதாவது சுச்சுவேஷனில் எந்த மாற்றமும் இல்லை, ஒரே பழசும் அண்டர்ஸ்டாண்டிங் முன்னாடி அதே சுச்சுவேஷன், அண்டர்ஸ்டாண்டிங்க்கு பின்னாடி அதே சுச்சுவேஷன், நீங்கள் இந்த இடத்துல என்ன மாதிரியான வித்தியாசத்தை உணர்ந்தீங்க உணர்றீங்கிறது எனக்கு சொன்னீங்கன்னா எல்லாருக்கும் உதவியாக இருக்கும். இல்லை இது வந்து ரொம்ப பர்சனலாக இருந்தாலும் கேள்வி மாதிரி நீ கேட்டால் கூட நான் அந்த பர்சனல் ஆஸ்பெக்டில் போகாமல் வேறு இதில் வந்து எனக்கு எப்படி அது உதவுச்சு என்ன மாதிரி கூட இதை நம்ம இது ஹேண்டில் பண்ணலாம். இன்ஃபேக்ட் நீங்கள் கூட அந்த உதாரணத்தை சொல்லியிருக்கீங்க, அதாவது இந்த கார் கற்றுக்கிற உதாரணத்தை நீங்கள் முதல்ல ஒரு தடவை எழுதியிருக்கீங்க. கார் கற்றுக்கிற சமயத்தில் உங்கள் பயம் எப்படி இருந்தது, அந்த பயம் உட்காந்த உடனே வந்து எங்கேயாவது ஆக்சிடெண்ட் ஆகிடுமோ, போகிற இடத்துல டாக்டர் இருப்பாரோ போனோம் சார், அது மாதிரிலாம் கூட ஒரு கட்டுரையில் எழுதியிருப்பீங்க. எனக்கும் அதேமாரி இந்த கார் சங்கதியில் ரொம்ப இது உண்டு எனக்கு. இந்த சங்கதியில் என்னன்னாக்க முக்கியமாக இந்த ரிவர்ஸ் எடுக்கிற பிரச்சனையில் ரொம்ப இது இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்கு மேலே 20-25 வருஷம் வண்டி விட்டுருந்தா கூட இன்னமும் வந்து நம்ம போகிற இடத்துல பார்க் ப
பண்ணுறதுக்கு இது இருக்குமோ தெரியலையே, இல்லை அங்கே போய் நிறுத்திட்டேன்னா ரிவர்ஸ் எடுக்கிறதுக்கு இதாக இருக்குமோ தெரியலையே அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ஒரு இருந்துக்கிட்டே தான் இருந்துகிட்டு இருந்தது. இந்த இது கான்செப்ட் நமக்கு வந்த பிறகு அதெல்லாம் மீறி தெரியும், அங்கே அந்த இடத்துக்கு போமோ, அந்த போன பிறகு பார்த்துக்கோம், எதுக்கு இப்போவே போய் இது பண்ணிக்கணும். ஆனால் இப்போ பெரும்பாலும் வந்து வீட்டில் இப்போவும் கூட சமயத்தில் இது இவ்வளோ புரிதல் வந்த பிறகும் அது இருக்குது, அதுக்கு சொல்ல வரேன். ஏன்னா இப்போ வீட்டில் வந்து சொல்லுவாங்க இந்த மாதிரி தீபாவளி டயத்துலையோ பொங்கல் டயத்துலையோ எங்கேயாவது ஒரு இடத்துல போய் ஜவுளிக்கு எடுக்கணும் இல்லை எதாவது எடுக்கணும் சொல்லும்போது உடனே சொல்லுவேன், இப்போ அங்கே போய் வந்து இப்போ வண்டி போனோம்னா அங்கே ஒரே இதாக இருக்குமே, டிராஃபிக்காக இருக்கும், அங்கே எங்கே போய் வண்டி நிறுத்துறது தெரியலையே, என்ன பண்ண தெரியல. ஆனால் அதுக்கு வந்து ஒன்று அவங்க சிம்பிளாக ஒரு பதில் சொல்கிறாங்க, அப்போ சரி நம்ம பேசாமல் ஒரு ஆட்டோ எடுத்துகிட்டு போயிடுவான்றாங்க. அதனால் நான் பார்த்தேன் சரி அதாவது முடிஞ்சு போச்சுலன்னு சொல்லிட்டு அது அங்கேயே முடிச்சிடுறது. அதனால் இல்லைனாக்கே முதல்ல வந்து இது கிடையாது ஆட்டோ எடுத்துகிட்டு போகிறது, நம்ம இன்னொரு நாளைக்கு போகலாம் தள்ளி போடுறதுக்கு பார்ப்பேன், அந்த எப்படியாவது வந்து அவங்க சொல்கிறத வந்து உடனே செய்யாமல் இருக்கிறதுக்கு பார்ப்பேன். இப்போ என்ன ஆகிடுச்சு, அவங்க இதானே விருப்பப்பட்டு கேட்குறாங்க போ, அவங்க இன்னொரு படி மேலே போயிட்டாங்க, நீ இப்போ வரேன்னா சொல்லு போவோம் இல்லைன்னா நான் போய்க்கிறேன். இப்போ நீங்கள் வந்தப்பே கூட பார்த்துருப்பீங்க அவங்க வந்து ஒரு வேலையாக வந்து வெளில போனாங்க. அதனால் இண்டிவிஜுவாலிட்டி நம்ம கொடுக்கணுங்க எப்போவுமே வந்து, எப்போயுமே ஒரு ஃப்ரீடமோ இண்டிவிஜுவாலிட்டியும் கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது பிரச்சனைக்கே ஒன்றும் வேலையே இல்லை அந்த இடத்துல. எல்லாருமே நான் தான், எல்லாமே என் கவனத்துக்கு வரணும், எல்லாத்துலேயும் உன்னோட முத்திரையை குத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க அங்கே ஒன்றும் வேலை கேட்காது. இப்போ நீங்கள் இந்த இன்னமும் இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பல யங்ஸ்டர்ஸ்லாம் இன்னைக்கு இருக்கிறாங்க, எனக்கு நிறைய ஃபோன் கால் வருது, பசங்க 20 வயசு, 18 வயசு, 16 வயசு பையன்லாம் ஃபோன் பண்ணுறாங்க, இங்கே இல்லை வெளிநாடுகள் அங்கேருந்து கூட பேசுகிறாங்க. இந்த பால் உணர்வு சம்மந்தமாக இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இந்த மொபைலில் வந்து எது வேணால் இன்னைக்கு பார்க்கக்கூடிய வாய்ப்பு வசதிகள் இன்றைக்கி வெளி உலகம் அப்படி தான் இருக்குது. நம்ம எப்படி சிகரெட்டு கேன்சரிங் பண்ணுன்னு சொல்லிட்டு சிகரெட்டு கொடுக்குறோம், அதேமாரி ட்ரிங்க்ஸ் இன்ஜுரியஸ்டு ஹெல்த்னு சொல்லிட்டு ட்ரிங்க்ஸு இதெல்லாம் நம்ம வந்து எப்படி பண்ணுறோமோ அதேமாரி இதையும் வந்து தவிர்க்க முடியாது. இன்றைக்கி வந்து ஏன்னா ஷார்ட்ஸ்ன்னு போட்டுறான், அவனை வந்து அவன் சும்மா இருந்தாலும் ஃபோன் சும்மா இருக்காதாருன்னு ஏதோ ஒன்று வர்றது இன்றைக்கி இருக்கிற சர்க்கம்ஸ் சூழ்நிலை அந்த மாதிரி இருக்குது. இப்போ இவங்களுக்கெல்லாம் நம்ம வந்து அவங்கள எல்லாருமே தப்புன்னு சொல்ல முடியாது, அவங்கள எப்படி நாம் வந்து அந்த சூழ்நிலையை எதிர்கொள்ள கற்றுக் கொடுக்குறதுங்கிறது ஒரு சவாலான விஷயமா இருக்குது. அதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும் சார், ஏதாவது பாடத்திட்டமாக கொடுக்கணுமா, இல்லை இந்த செக்ஸ் எஜுகேஷனை பற்றி ஏதாவது அவங்களுக்கு போதிக்கணுமா, இல்லை என்ன மாதிரி சொன்னால் அவங்க வந்து அவங்க லைஃப்பில், ஏன்னா பலர் வந்து இதில் மாட்டி அவன் கேரியர் லைஃப் வரையிலுமே அதில் பெரிய சஃபரிங்காக இருக்கிறான், அவனுக்கெல்லாம் நம்ம வந்து ஏதாவது ஒரு சொல்யூஷன் சொல்லணும் இல்லைங்க சார். ஏன்னா ஆண்டாண்டு காலமாக இப்படியே அடிமைப்பட்டு அவங்க மனசிறையிலே சிக்கி இருக்கிறதுக்கு நம்ம அவனை விடுதலை படுத்துறதுக்கு நம்ம என்ன வழியாக கையாளணுங்கிறத ஒரு மருத்துவ அடிப்படையில் நீங்கள் சொல்லணும்னு உங்களுக்கு நினைக்கிறேன். இந்த அதாவது பொதுவாக இந்த மாதிரி பிரச்சனையை வந்து குழந்தை டாக்டர்கிட்ட வந்து அவங்க கேட்குறதுங்கிறது கிடையாது. அது இப்போ நம்ம பார்த்தோம்னாக்க இது ஒரு சமுதாயத்தில் ஒரு பிரச்சனைக்குரிய சங்கதியாக இருந்துக்கிட்டு தான் இருக்குது அது. ஆனால் இதை நம்ம முற்றிலும் தவிர்க்கக்கூடிய சூழ்நிலைன்னு இப்போ இல்லை. அதாவது அவன் வந்து செல்ஃபோனே பார்க்கக்கூடாதுங்கிற மாதிரியான இதுவும் நம்ம இந்த இடத்துல சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ இந்த கொரோனா பீரியட் வந்த சமயத்தில் எல்லாத்துட்டையும் செல்ஃபோன் வச்சு ஆன்லைன் கிளாஸ்னு சொல்லி, இப்போ நான் கூட சொன்னேன் இப்போ 4 நாளைக்கு முன்னாடி இந்த டீன் ஏஜ் டீனு சொல்லி கொண்டாடினப்போ இந்த மாதிரி எத்தனை பேர்த்துட்டு செல்ஃபோன் இருக்குதுன்னு கேட்டப்போ ஆல்மோஸ்ட் எல்லோரும் கை தூக்குனாங்க. அந்த இதில் 6வது படிக்கிறதுலேருந்து 9வது படிக்கிறதுக்கு இருக்காங்க, எல்லாருமே கை தூக்குறாங்க, எல்லாத்துக்கும் ஃபோன் இருக்குது. ஃபோன் இருக்கிற எல்லாருமே வந்து நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் விரும்பினாலும் விரும்பாட்டே அது வரத்தான் செய்யுது. அப்போ அந்த கண்டென்ட்டு வந்து அவங்க பார்க்கக்கூடாது, அவங்க பிளாக் பண்ணுறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குதுன்னு சொன்னால் கூட அதையெல்லாம் உடச்சிட்டு பார்க்கக்கூடிய லெவலுக்கு அவங்க வேறு விதமாக எல்லாம் இது பண்ணுறதுக்கான இது இருக்குது. இந்த நீங்கள் சொன்னீங்க இப்போ இந்த பாலுணர்வு, இந்த அடிக்ஷனு,
போதைப் பொருள் இது பண்ணுறது இல்லை தண்ணி போடுறது இந்த மாதிரி சங்கதிகள் எல்லாமே நீங்கள் சொன்னீங்க. அதெல்லாமே இவங்கள்ட்ட இருக்குங்கும்போது இது வந்து எல்லாமே ஒரு ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட இந்த பீர் குரூப், பீர் ப்ரெஷர், பீர் குரூப்னு நம்ம சொல்லுவோம் அது, புரியுதுங்களா? யாராவது இப்போ இப்போ அவன் வந்து பார்க்கலன்னா கூட ஃப்ரெண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி அங்கே பார்த்தேன் அது ஏதாவது ஒன்று சொல்லி ஏதாவது விதத்தில் வருவாங்கள. ஆ, அந்த மாதிரியான இதில் வந்து இருக்குது. இது வந்து நம்ம ஓரளவுக்கு பேரண்ட்ஸ் வந்து அவங்க கிட்ட டைம் நல்லா ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி அதெல்லாம் ஒரு இது பண்ணிட்டு இருந்தோம்னா கொஞ்சம் இதாகும். பட் இதை முற்றிலுமாக நம்ம தவிர்க்கிறதுக்கான இது இல்லை. பட் அது மாதிரி தொடர்ச்சியாக அதே மாதிரி இருக்கிற ஆளை நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடலாம். சாதாரணமாக கேஷுவலாக பார்க்குறது வேறு, இல்லை இதே பொழப்பாக கிடக்கிறது வேறு. இதே பொழப்பாக கிடக்கிறவனை பார்த்தோம்னாக்க ராத்திரி பகலாக அதை பார்க்குறது, பேரண்ட்ஸ் உட்கார்ந்துருந்தாக்க அந்த இடத்துல மொபைலை பார்க்காம தனியாக ஒரு இடத்துல உட்காந்து பார்க்குறது, ஐடென்டிட்டி இது பண்ணுறது, இவங்க பார்க்குறாங்க தெரிஞ்சாங்கனாக்க ஏதாவது இது பண்ணி இது பண்ணுறது, ஏதாவது மெசேஜஸ் யார்ட்டாவது பேசுகிற மாதிரி இருந்ததுன்னா அதை டெலீட் பண்ணி வச்சுருக்கிறது, இல்லை ஒன்று மாறுபட்டு இல்லைன்னா ஒன்றுக்கும் அப்படியே பிளாக் பண்ணி இண்டிவிஜுவலாக அந்த மாதிரி அவங்கள ஈஸியாக நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடலாம். அவங்கக்கிட்ட வந்து நம்ம பேசி தான் இதை நம்ம இது பண்ண முடியும். இது பேசாமல் மொத்தத்துக்கு அதை கண்டிக்கிறதுல இது பண்ணு. ஆக்சுவலாக இப்போ நிறையா டாக்ஸ் உங்கள் இதில் கேள்வி பதிலுக்குமே நீங்களே கூட நிறையா சொல்லியிருக்கீங்க. இப்போ இந்த பழக்கங்கள்னு பார்க்கும் பொழுது உங்கள் பையன் எப்படி டிவி அடிக்டடாக இருந்தான், அவனை எப்படி நீங்கள் வந்து வழிக்கு கொண்டு வந்தீங்க, எப்படி அவனோட சமாதானமாக இது பண்ணுற மாதிரி வாடா தம்பி உனக்கு டிவி பார்க்க தானே பிடிக்குது, என்ன படம்னு சொல்லிட்டு ஒரு பேர் படத்தை எடுத்துகிட்டு வந்து அவனோட உட்காந்து பார்த்தீங்க, அவனுக்கு ரொம்ப ஆச்சரியம். அது மாதிரி அவன் போக்குலேயே போய் சொல்லி தான் திருத்தணும் ஒழிய. ஆமாம், இது கொஞ்சம் லாங் டேர்ம் ப்ராசஸ் தான். பட் இருந்தாலும் எடுத்தாங்க கவுத்தேன்னு சொல்லிட்டு நம்ம இந்த ஏஜ் குரூப்பில் நம்ம பண்ண முடியாது. நீங்கள் வந்து ரொம்பவும் அவனை போட்டு மிரட்டி இது பண்ணினாக்க அவன் டோட்டலாக அவங்ககிட்ட பேசுகிறத நிறுத்திவிடுவான். உங்ககிட்ட பேசுகிறத நிறுத்திட்டு அவன் பாட்டுக்கு அவன் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுவான். இன்ஃபேக்ட்டு நான் இப்போ சொன்ன உங்ககிட்ட இந்த மாதிரி குழந்தை டாக்டர்கிட்ட யாரும் இந்த மாதிரி இது பண்ண போகிறதில்லைன்னு, ஆனால் அதிசயமாக வந்து ஒரு ஒரு அஞ்சாறு நாளைக்கு முன்னாடி ஒரு அம்மா என்கிட்ட வந்து ஒரு பிரச்சனை சொல்லிட்டாங்க. அவங்க வந்து ஏற்கனவே என்கிட்ட வந்து அவங்க வீட்டுக்காரர் வந்து தவறி போனதுனால கொஞ்சம் டிப்ரெஷனில் இருக்கிற மாதிரி இருக்கான்னு சொன்னால், அவங்களுக்கு இந்த தாட்டு இதை பற்றிலாம் இதெல்லாம் எடுத்து சொல்லி இது பண்ண பிறகு அவங்க கிட்டத்தட்ட நீ இந்த மாதிரி இதுதான்மா ஞானங்கிறது தான் நீனு ஞானி ஆகிட்டமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள என்ன பண்ணிட்டேன், ஞானி குரூப்புன்னு சொல்லி தனியாக ஒன்று வச்சுருக்குன்னு சொன்ன பார்த்தீங்களா, அதாவது பொதுவாக டாக்டர்ஸ் குரூப்னு இருக்கிறது உண்டு, என்கிட்ட ஸ்டூடெண்ட்ஸாக இருந்து ஞானியாக இருக்கிற குரூப்பு, நாங்களும் ஞானி தான் சொல்லிட்டு உள்ள குரூப்பு ஒன்று இருக்குது. இன்னொன்று வந்து ஞானிகள் குழுன்னு சொல்லி தனியாக இருக்குது, அதில் வந்து டாக்டர்ஸும் இருக்காங்க, ஃபேமிலி லேடிஸும் இருக்காங்க, அந்த மாதிரி ஒரு குரூப் ஒன்று இருக்குது. அந்த குரூப்பில் வந்து அவங்கள சேர்த்துட்டேன். அது சேர்த்தது அவங்களுக்கு ரொம்ப கான்ஃபிடன்ஸ் வந்துருச்சு. ஆஹா, டாக்டர் வந்து இந்த மாதிரி பெரிய பெரிய ஆட்கள் உள்ள குரூப்பில் நம்மளை சேர்த்துருக்காங்கன்னு இது வந்தோடனே அவங்களுக்கு இன்னும் டெய்லி இந்த இது அதுலேயும் போகும். அப்போ வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா தெளிவாகிட்டாங்க. அந்த தெளிவு அவங்களுக்கு வந்ததுனால என்ன பண்ணிட்டாங்க, என்கிட்ட வந்து இந்த மாதிரி அவங்க பொண்ணு வந்து பிஎஸ்சி செகண்ட் இயர் ஒன்று படிக்குது, வந்துட்டு இந்த மாதிரி பொண்ணு வந்து பண்ணுற நடவடிக்கை கொஞ்சம் இதுவாக இருக்குது, அவங்க வீட்டுக்காரர் தான் இதாகிட்டார். அதனால் அவங்க வீட்டுக்காரர் இறந்த சமயத்தில் வந்து டியூஷன் வாத்தியார் மாதிரி ஒருத்தர் இவங்கள்ட்ட இருந்து இவங்கள்ட்ட கொஞ்சம் பிரியமாக இருக்கிற மாதிரிலாம் இந்த அன்பான சிரிச்சிருந்தாலும் பண்ணிட்டு இருந்துருக்காரு. அது வந்து அவங்களுக்கு அந்த நேரத்துக்கு தேவையாக இருந்திருக்குது, ஆறுதல் சொல்கிறவங்கள்ட்ட போயிடுவாங்களே, அந்த மாதிரிலாம் இருந்திருக்குது. இந்த பொண்ணும் வந்து அவங்கள்ட்ட டியூஷன் படிச்சிருந்து அது டியூஷன் இதெல்லாம் முடிஞ்சு போச்சு, அடுத்த லெவலுக்கு போயிடுச்சது. இருந்தாலும் இன்னமும் வந்து அந்த ஒரு அந்த பொண்ணை வந்து உனக்கு இது சொல்லி கொடுக்குறான் வா, அதை சொல்லி கொடுக்குறான்வான்னு சொல்லிட்டு போட்டுட்டுருக்க, இதுவும் போகுது அந்த மாதிரிலாம் இருக்குது. எனக்கு இதெல்லாம் கொஞ்சம் இதாக இருக்குது, எப்படியாவது பண்ணணும் டாக்டர், என்ன பண்ணுறதுன்னு தெரியல இல்லைங்கிற மாதிரி இது அவங்க சொல்கிறத பார்த்தாலே வந்து ஏதோ சம் இது இருக்குது, அவங்களுக்குள்ள பிரச்சனை இருக்குங்கிற மாதிரியான இது தான் வந்து நமக்கு தெரியுது அதில். ஓகேயா? அதனால் வாத்தியார்கிட்ட இது பண்ணுறது எல்லாம் நமக்கு கொஞ்சம் யோசனையாக இருக்குது டாக்டர், எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எனக்கு வந்து நீங்கள் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணி அந்த இதுலேருந்து வர மாதிரி இதுலேருந்து மீளறதுக்கு எனக்கு என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்டாங்க.
எனக்கு இது ஒரு புது அனுபவம். அது சரி, இது எப்படி இருப்பது? நான் சொன்னேன், இது ரொம்ப பிரச்சனையாக இருந்தாக்க நம்ம இப்போ சைல்டு ஹெல்ப் லைன் எல்லாம் எவ்வளவோ இருக்குது உங்களுக்கு. இப்போ நிறையவே இப்போ பார்க்குறீங்களே, இப்போ பேப்பரில் டிவியில் எல்லாமே கவர்மெண்ட்டே சொல்லுது இந்த மாதிரி அப்யூஸு, செக்ஷுவல் அப்யூஸு, சைல்டு அப்யூஸ் எல்லாம் இருந்தாக்க தைரியமாக எல்லாம் சொல்லணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சீரியஸாக கூட அது வியூ பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. இவங்களுக்கு என்ன ஒரு யோசனைனாக்க, சரி அது மாதிரிலாம் போய் நம்ம சொன்னோம்னாக்க பிற்பாடு இன்னும் ஏதாவது பிரச்சனை வருமானு சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் தயக்கத்தில் இருக்காங்க. எனக்கே இன்னமும் வந்து உங்களுக்கு என்ன மாதிரி சஜஷன் கொடுக்கணும்னு இன்னும் நானே இன்னும் தெளிவுக்கு வரலை. இன்ஃபேக்ட் சொல்ல போனேன், ஆமாம், இன்ஃபேக்ட் வந்து இதில் கொஞ்சம் நிபுணத்துவம், ஏன்னா இந்த பிரச்சனை, இந்த சைல்டு அப்யூஸு பிரச்சனையை வந்து எங்கள் குழந்தை மருத்துவ இது வந்து கொஞ்சம் கையில் எடுத்துருக்கு இப்போ. அதனால் அவங்கக்கிட்டேயும் கொஞ்சம் ஆலோசனை கேட்கணும் வச்சுக்கோ, இது மாதிரி இருக்குதே, இதை நம்ம ஹேண்டில் பண்ண முடியுமா, இல்லைன்னா இதுக்குன்னு சொல்லி நம்ம வந்து உள்ள அந்த அரசாங்க இதில் எல்லாம் இருக்காங்கல்ல அவங்கக்கிட்ட விட்டுற மாதிரி தான் எல்லாம் கொஞ்சம் கேட்கணுங்க. ஏன்னா இது ஒரு புது பிரச்சனையாக இருக்குது சமுதாயத்தில். இதை வந்து நம்ம ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து இன்னும் நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும், அதுக்கப்புறம் தான் இதுக்கான விழிப்புணர்ச்சி சங்கதிகள்லாம். ஆமாம், ஏன்னா விழிப்புணர்ச்சிங்கிறது, விழிப்புணர்ச்சிங்கிறது வந்து நிறைய இடத்துல நிறைய சங்கதிக்கு பேசிகிட்டு இருக்காங்க. இந்த விழிப்புணர்ச்சி கொடுக்குற ஆளும் முதல்ல விழிப்பாக இருக்கணும் இல்லை. நீ கண்ணை மூடிக்கிட்டு நீ பாட்டை கண்டத்தையும் சொல்லிட்டு போயிட்டானாக்கா யார் பாதிக்கப்படுறாங்க? அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் இன்னும் இதில் கொஞ்சம் விழிப்பு அடைஞ்சிட்டு தான் நான் அடுத்தவர்கிட்ட பேசணும் இருக்கேன். சாரி, உங்களுக்கு முழுசாக பதில் சொல்லணும்னு தெரியல. நீங்கள் ஓப்பனாக இப்படி சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் என்னென்னா, நீங்கள் குழந்தைகள் நல்ல பேராசிரியராக இருக்கிறீங்க, இன்னும் நிறைய இந்தியா லெவல்லாம் இருக்கிறதுன்னு சொல்கிறதுனால என்னுடைய வேண்டுகோள் என்னென்னா, மருத்துவ குழுவே எல்லோரும் ஒன்றிணைந்து இந்த விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணணுங்கன்னு ஒரு கலந்தாய்வு பண்ணி எதிர்கால சமுதாயத்துக்கு இளைஞர்களுக்கு ஒரு வழிகாட்டியாக அந்த இதை நீங்கள் முன்ன நிறுந்து எடுத்து செய்யணுங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். நீங்கள் இதை வந்து உங்கள் மனசில் வச்சுக்கிங்க, இதுக்கு என்ன பண்ணலான்னு சொல்லி நீங்கள் யோசனை பண்ணுங்கள், பண்ணி அதை சொன்னீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்குங்கிறது தான் என்னுடைய. ஏன்னா இந்த சமுதாயத்தில் இருக்கிற அடுத்த ஜென்ரேஷனை பொறுப்போடு வளர்த்த வேண்டிய கடமை நமக்கு இருக்குது. நம்ம பிள்ளைங்க மாதிரி தான் எல்லா பிள்ளைங்களும் நம்ம பார்க்குறோம். ஸோ ஈச் அண்ட் எவரி நம்ம பிள்ளைங்க தான், அவங்களுக்கு எந்த வகையில் நம்ம வந்து சரியான ஒரு வழிகாட்டுதலை காமிச்சு அவங்கள அடுத்த மேம்பட்ட நிலைக்கு கொண்டு போக வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்குதுங்கிறதுனால நான் இதில் புரிஞ்சுக்கணும் மட்டும், அவங்களுக்கு வந்து இந்த உண்மை நிலையை புரிய வைக்கிறது தான், புரிய வச்சு தான் மாற்ற முடியும் சார், ஃபோர்ஸ் பண்ணி எதையுமே மாற்ற முடியாது. நான் நிறைய பேர்ட்ட, நான் என்னுடைய அனுபவத்தில் ஒரு விஷயத்தை சொல்லிக்கிறேன், அவங்க எப்படி இருந்தாலும் முதல்ல வந்து நம்ம வந்து அவங்கள வந்து இது ஒன்று மீறி நடக்குதுன்னு அவங்கள முதல்ல அதை கில்ட்டிலிருந்து அவங்கள கரெக்ட் கில்ட்டு எடுக்கணும். கில்ட்டு தான் இந்த மொத்தமான அடிக்ஷனுக்கு ஆணி ஆணி வேல்ட்டு அந்த இதை உருவிட்டோமா. எப்படி ஒரு மரத்துக்கு ஆணி வேற கட் பண்ணிட்டா மரம் டோட்டலாக, நம்ம மரத்தை எவ்வளோ வெட்டியும் பிரயோஜனம் இல்லை, ஆணி வேற கட் பண்ணிட்டா மரம் டோட்டலாக காலியாகிற மாதிரி அந்த குற்ற உணர்ச்சிங்கிற கில்ட்டை உருவிட்டோம்னா அவங்க வந்து டோட்டலாக முதல்ல மைண்ட் வந்து ரிலாக்ஸ் ஆகிடுறாங்க. அதுக்கப்புறமேட்டு இந்த ஒரு விஷயத்துக்கெல்லாம் இப்படி லாக் ஆகக்கூடாது, உன் கேரியர் வேறப்பா, நீ படிக்கிறது மேலே நீ இன்னும் பெரிய லெவல் ஆகிடுது, இதில் போய் மாட்டி இதுலேயே இருந்துக்காத, இது வந்து ஒரு சைட் ட்ராக்கு, இதை வந்து பிரைமரியாக வச்சுக்காத. பட் இதை வந்து இதெல்லாம் வந்து வெறும் ஹார்மோன் செய்யும் கழகம். நான் வந்து இப்படி எப்படி பார்ப்பேன் அப்படின்னாக்கா, ஆண்களுக்கு டெஸ்டிஸ்டரோன்னு ஒரு ஹார்மோன் சொல்கிறாங்க, லேடிஸுக்கு வந்து ஈஸ்ட்ரோஜன் அப்படின்னு ஒரு ஹார்மோன். எனக்கு ஃபார்மசினால் அது ரெண்டும் தெரியும் சார். நான் எப்படி பார்த்தேன் அப்படின்னா, முழுக்க முழுக்க டெஸ்டிஸ்டிரோனுக்கும் ஈஸ்ட்ரோஜனுக்கும் நடக்கிற பிரச்சனை தான் இதுவோ தவிர, மற்றபடி அந்த பையனுக்கும் இந்த பிள்ளைக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லைங்கிறது தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். கமலஹாசன் வந்து வசூல் ராஜா படத்தில் வேறு ஹார்மோன் செய்யும் கழகம் தானடான்னு சொல்லி நல்ல அருமையான பாட்டு அந்த பாட்டு. அதே மாதிரி இந்த லவ்வை பற்றியெல்லாம் கூட சொல்லுவார், இந்த லவ் போனால் இன்னொரு லவ் உண்டு, ஏன்டா இது பண்ணு, ரொம்ப சிறப்பானது. கமலஹாசனை பொறுத்த வரைக்கும் சில தத்துவ இதெல்லாம் வந்து அப்படியே பட்டு கேஷுவலாக சொல்லிட்டு போயிட்டே இருக்கு. அது ஒன்றும் அதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு லவ் பிளியிருக்காங்க, தாடி விட்டுக்கிட்டு இருக்கிறான், அந்த புள்ள இதெல்லாம் வாழ்க்கையில் இதெல்லாம் கேஷுவலாக கடந்து போக வேண்டிய விஷயத்தில் லாக் ஆகி சாவறாங்க. அவங்களுக்கு வந்து பிரைமரி உன்னுடைய கேரியர் தான்பாங்கிறத இன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுல ஆர்வத்தையும் முக்கியத்துவத்தையும் கொடுத்து வச்சுட்டு, இது வந்து ஹார்மோன்ஸ் வந்து இப்படித்தான் செயல்படும் அப்படிங்கறத புரிய வச்சுட்டா
ஓ இது நேச்சுரல் அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் எப்படி ஒரு ஒரு பருவ வயதை நெருங்கன்னா எப்படி இது ஒரு வெளிப்பாடுங்கிறத நீ உணர்ந்துக்கிட்டீங்கன்னா இதை பற்றி பெருசாக நீ வருத்தப்பட மாட்டேன் அப்படின்னு அவனுக்கு அந்த ஒரு செக்ஸ் எஜுகேஷனை பற்றி ஒரு தெளிவு கொடுத்துட்டோம்னா இல்லை அவங்க வந்து ரொம்ப நல்லாயிருவாங்கங்கிறது நான் ஒரு மாதிரி ஒரு கண்டுபிடி யோசிச்சிருக்கேன். என்னுடைய விருப்பமே வந்து இந்த பால் உணர்வு விழிப்பு சம்மந்தமாக ஒரு ஓப்பன்டென்ட்டாக இது தான் இந்த டெஸ்டிஸ்டிரோனுக்கும் ஈஸ்ட்ரோஜனுக்கும் நடக்கிற ஒட்டுமொத்தமான கான்ட்ரா தான் எல்லா பிரச்சனையுங்கிறத ஒரு டீட்டெயில்டாக ஒரு புக்கே எழுதணுன்னு எனக்கு ஒரு நீண்ட நாள் ஒரு சிந்தனை வச்சுருக்கிறேன் சார். அதுக்கெல்லாம் அதுக்கு சம்மந்தமாக அவங்ககிட்ட நான் ஒரு நாள் வந்து உட்காந்து கொஞ்சம் அந்த ஹார்மோன்ஸ் பேலன்ஸை பற்றி கூட பேச வேண்டியது வரலாம். அன்றைக்கி நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறது உங்கள்கிட்ட நான் இப்போ அட்வான்ஸாக சொல்லிக்கிறேன். அதெல்லாம் சரி தான். அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க இந்த ஹார்மோன் பிரச்சனைன்னு சொன்னீங்க, ஹார்மோன் பிரச்சனைங்கிறதுல ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த ஹார்மோன் சுரக்கிறது வந்து இந்த டீனேஜில் தான் நல்லா நிறையாவும் சுரக்கும். ஏன்னா அது பருவ காலத்தில் தான் அது ஜாஸ்தியும் சுரக்குது, அந்த தூண்டுதலும் ஜாஸ்தி இருக்குது. ஏன்னா அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னாக்க ஏஜ் மேரேஜ் பார்த்தோம்னா 18-19 இது பண்ணுற மாதிரி வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னாக்க பொண்ணுங்க வந்து கல்யாணம் பண்ணிக்கிறத ஏஜை தள்ளி போட்டுக்கிட்டே போகுதுங்க. ஏன்னா மேலே படிக்கணுங்குது, வேலைக்கு போகணுங்குது, செட்டில் ஆகணுங்குது, எதனாச்சும் ஒரு காரணத்தை சொல்லி தள்ளி போடுறதுல இருக்கிறாங்க. பசங்களும் அதுக்கு தகுந்த மாதிரி உடனடியாக அவங்களுக்கு செட்டில் ஆக முடிய மாட்டேங்குது. அதனால் அந்த ஏஜ் வந்து இந்த மேரேஜுக்கான ஏஜில் கரெக்டான மேரேஜ் ஏஜில் அவங்க கல்யாணம் நடக்காத காரணத்தில் இந்த செக்ஸ் ஹார்மோன்ஸு இவனுக்கு சரியாக நேரத்தில் கல்யாணம் நடக்கலை, நீ செக்ஸ் ஹார்மோன் கம்மியாக தான் சுரக்கணும்னு அப்படியெல்லாம் சுரக்காது. அது வந்து அது பாட்டுக்கு சுரக்கும், இயற்கையாக சுரக்கிறது. அதனால் அதுதான் பிரச்சனைக்கு காரணம். அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுங்கிறது நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ நான் வேணால் என்னன்னு தெரிஞ்சு தெரிஞ்சுக்குள்ளேயே எங்கள் அகாடமி குழந்தைங்க இது வந்து இது தனியாகவே நிறையா டாக்ஸ் ஜூம் மீட்டிங்லாம் போட்டு நிறையா இது பண்ணியிருக்கேன். நிறையா டாபிக்ஸை பற்றி நிறையா வர்றதுனால நான் இன்னும் கான்சென்ட்ரேட் பண்ணி அந்த ஏரியாவில் போய் அதை இன்னும் பார்க்கல. நான் ஒரு நாலஞ்சு இது நான் பார்த்துட்டேனாக்க நீங்கள் கேட்குற கேள்விக்கெல்லாம் நானே கூட விளக்கம் சொல்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஒரு முறை ஒரு பேட்டியில் முழுக்க முழுக்க இந்த பால் உணர்வில் விழிப்பை பற்றி நான் உங்கள்கிட்ட சந்திச்சு கண்டிப்பாக செய்ய ஓப்பன்ட்டாக நீங்கள் சொல்லணுங்கிறது என்னுடைய வேண்டுகோள். கண்டிப்பாக செய்யணும். விரைவில் நீங்கள் எங்களுக்காக, அதாவது இனி அடுத்து வர்ற நம்ம பசங்க பிள்ளைங்களுக்காக, அதுக்காக இந்த ஸ்டடியை நீங்கள் கொஞ்சம் எடுக்கணும். கண்டிப்பாக செய்யணும். திரும்ப வந்து உங்களுக்கு இதே மாதிரி ஒரு பர்சனலாக ரொம்ப ஓப்பன்ட்டாக ஒரு இன்டர்வியூ பண்ணிட்டோம்னா அந்த பிள்ளைங்களுக்கு கொடுக்குற மாபெரும் சொத்தாக இது இருக்குன்னு நான் நினைக்கிறேன் சார். செய்வோம், நிச்சயமாக செய்யலாம். ரொம்ப சந்தோஷம் சார். எல்லா கேள்விகளுக்கும் உங்களுடைய எல்லாமே பர்சனலாகவே டச் பண்ணுற சில கேள்விகளை கேட்டேன். கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் கூட ஒரு தயக்கம் இல்லாமல் ரொம்ப ஓப்பன்ட்டாக பதில் சொன்னீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சார். ரொம்ப தேங்க்ஸ். நன்றி. வணக்கம். நன்றி.